பிஎஸ்என்எல் கனெக்டிங் இந்தியா. வணக்கம். தின அறிவி செய்திகள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில வழக்கறிஞர் மாநாடு எதிர்வரும் 16-11-2013 அன்று சென்னையில் மிகச் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிலே வழக்கறிஞர் சமுதாயம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதுவரை செய்திராத பெருமையை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் சமுதாயம் செய்யவிருக்கிறது. மாநாட்டிலே எங்களது பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பல கழக வழக்கறிஞர்கள் பல தலைப்பிலே பேசவிருக்கிறோம். பல சிறப்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவிருக்கிறது. அந்த மாநாட்டினுடைய பணியினுடைய முன்னேற்பாடான பணி குறித்து இன்றைய தினம் நெல்லை புறநகர் மற்றும் நெல்லை மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக இந்த சிறப்பான வழக்கறிஞர் அணி கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொடுங்கோலன் ராஜபக்சே ஈழத்தில் இன்றைக்கு தமிழர்களை கொன்று குவிக்கின்ற காலகட்டத்தில், அதை கண்டிக்கின்ற சூழ்நிலையிலும் காமன்வெல்த் மாநாட்டிலே இலங்கை கலந்து கொள்ளக்கூடாது என்றும், அந்த இலங்கையை காமன்வெல்த் அமைப்பிலிருந்து கண்டிப்பாக நீக்க வேண்டும் என்கிற குறிப்பான தீர்மானத்தையும், தமிழகத்தில் இந்திய துணைக்கண்டத்தினுடைய உச்ச நீதிமன்ற கிளை அமையப்பெற வேண்டும் என்றும், மதுரையில் இருக்கின்ற குடும்ப நல நீதிமன்றம் திருநெல்வேலி தலைமையிடமாக கொண்டு அமைய வேண்டும் என்றும், எல்லா சிறப்புகளையும் பெற்றிருக்கின்ற எல்லா தகுதிகளையும் பெற்றிருக்கின்ற திருநெல்வேலியில் தனி ரயில்வே கோட்டம் அமையப்பட வேண்டும் என்றும் பல தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம்.